now we are going to see which of these are equivalent decimals first you should know what are equivalent decimals first you need know what are equivalent decimals okay equivalent decimals means decimals that have the same value are called equivalent decimals The last zeros in a decimal do not have any value. Adding or removing zeros at the end does not change the value of the decimal. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு இது வந்து ஒரு டெசிமல் நம்பர் இது வந்து ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ இது வந்து ஒரு டெசிமல் நம்பர் இப்போ இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எப்படின்னா இது வந்து ஈக்குவலன்ட் டெசிமலா அல்லது ஆர் நாட் ஈக்குவலன்ட் டெசிமலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்போ ஈக்குவலன்ட் டெசிமல் அப்படின்னா சொன்னேன் லாஸ்டில் ஜீரோ வந்தால் அந்த டெசிமல் வேல்யூ வந்து மாறாது ஓகே லாஸ்டில் ஜீரோ வந்துச்சுன்னா டெசிமல் வேல்யூ மாறாது சரியா நம்ம வந்து லாஸ்டில் ஜீரோவை ஆடு பண்ணினாலும் லாஸ்டில் ஜீரோவை ரிமூவ் பண்ணினாலும் அந்த டெசிமல் வேல்யூ மாறாது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸு ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ சிக்ஸு இந்த ஃபஸ்ட்டு டெசிமலில் பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குது அப்படின்னா நம்பர் இருக்குது சிக்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குதுன்னா ஜீரோ இருக்குது ஓகே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்ததான் இங்கே ஜீரோ இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டெசிமல்ஸ் ஏன் இதை வந்து நாட் ஈக்குவல் டெசிமல்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜீரோ வந்து லாஸ்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை ஓகே டெசிமல் பிளேஸில் டெசிமல் நம்பரில் லாஸ்டில் ஜீரோ இருந்தால் மட்டும்தான் அந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை ஆனால் இங்கே ஜீரோ எங்கே இருக்குது சிக்ஸுக்கு முன்னாடியே இருக்குது அதனால் இந்த ஜீரோவுக்கு வேல்யூ இருக்குது சரியா அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டெசிமல்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட்டு சிக்ஸ் த்ரீ ஃபைவ் பாயிண்ட்டு சிக்ஸ் த்ரீ ஜீரோ இது வந்து டெசிமல் பாயிண்ட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது த்ரீ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது டெசிமல் பாயிண்ட்டு இதுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா சிக்ஸ் இருக்குது த்ரீ இருக்குது லாஸ்ட்ல என்ன இருக்குது ஜீரோ இருக்குது லாஸ்ட்ல ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை சரியா லாஸ்ட்டில் ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த டெசிமல் வேல்யூ வந்து மாறாது அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்கு சிக்ஸ் த்ரீ இருக்கு இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு சிக்ஸ் த்ரீ இருக்கு அப்போ இது வந்து என்னென்னா ஒரு ஈக்குவல் அஞ்சு டெசிமல்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஜீரோ ஒன்று அடுத்த டெசிமல் டென் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன இருக்கு ஜீரோ இருக்கு ஒன்று இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு இருக்கு இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஆனால் இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது அப்போ இது வந்து என்னதுன்னா நாட் ஈக்குவலன் டு டெசிமல்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஜீரோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒன் ஃபோர் இருக்குது இந்த டெசிமல் நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒன் ஃபோர் ஜீரோ ஜீரோ எங்கே இருக்குது ஜீரோ லாஸ்டில் இருக்குது லாஸ்டில் ஜீரோஸ் இருந்தால் அந்த ஜீரோஸ் வந்து அந்த ஜீரோஸுக்கு எந்த வேல்யூமே இல்லை ஓகே அதாவது லாஸ்ட் ஜீரோஸ் இன் அ டெசிமல் டு நாட் ஹாவ் எனி வேல்யூ அப்போ இது வந்து என்னென்னா ஒரு ஈக்குவல் டெசிமல்ஸ் தீஸ் ஆர் ஈக்குவல் டெசிமல்ஸ் நெக்ஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 25.1 ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அடுத்த நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு ஒன்று ஜீரோ ஜீரோ இது வந்து ஈக்குவல் டெசிமலா ஆர் நாட் ஈக்குவல் டெசிமலா அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஈக்குவல் டெசிமல் ஏன் இதை வந்து ஈக்குவல் அன்ட் டெசிமல்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பரில் செகண்ட் டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ஜீரோவும் எங்கே வந்திருக்கு லாஸ்ட்டில் வந்திருக்கு அப்போ லாஸ்ட்டில் ஜீரோஸ் வந்து அந்த ஜீரோஸுக்கு வேல்யூ இல்லை அப்போ இது வந்து என்னது ஆர் ஈக்குவலன்ட் டெசிமல்ஸ் அண்டர்ஸ்டுட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட் தேங்க் யூ